சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். இந்தியாவில் நீதித்துறையினுடைய தலைமையிடம் இது சுப்ரீம் கோர்ட். அதில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் 33 புஸ்னி ஜட்ஜஸ், ஒரு தலைமை நீதிபதி, 33 இதர நீதிபதிகள். முன்னாடி 30 இருந்தது, இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கேஸ்லாம் வருது, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை பற்றி சொல்லக்கூடிய பார்ட்டு 5 தான் வரும். அதில் ஆர்டிகல் 124லேருந்து 147 வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் உங்களுடைய பதவி காலம், அப்புறம் டெம்பரவரி ஜட்ஜஸ் போடுறது, பதவியிலேருந்து தூக்குறது, அந்த மாதிரிலாம். ஓகேவா? ரைட். இவருக்கான தகுதிகள், இந்தியாவோட குடிமகனாக இருக்கணும், இந்திய குடிமகன். மோஸ்ட்லி எல்லா போஸ்டிங்கும் இந்திய குடிமகனாக தான் இருக்கிறவங்கள தான் போடுவாங்க. லேண்ட்ஸ் கமிஷன் மட்டும் வெளியால் போடலான்னு நினைக்கிறேன். சரி, வேறு என்ன சார் தகுதி அப்படின்னாக்கா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹைகோர்ட்டு அல்லது 2-3 ஹைகோர்ட்டில் தொடர்ந்து ஒரு 5 வருஷம் ஹைகோர்ட்டில், மாநில அளவில் இருக்குல்ல, அதில் 5 வருஷம் நீதிபதியாக பணியாற்றியிருக்கு. அல்லது 10 வருஷம் ஹைகோர்ட் லெவலில் வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு. வக்கீலாக ப்ராக்டிஸ்னா என்ன அர்த்தம்? கேஸ்லாம் எடுத்து நடத்தி பண்ணியிருக்கு, இதுதான் குவாலிஃபிகேஷன். இந்தியன் சிட்டிசன், அல்லது 5 வருஷம் ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருக்கணும், அல்லது 5 வருஷம் ஹைகோர்ட் லெவலில் மினிமம் வழக்கறிஞராக, வக்கீலா, அட்வொகேட்டாக என்ன பண்ணியிருக்கணும்? ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சரியா? இதுதான் தகுதி. அப்புறம் நியமனம் செய்வார் யார் சார் அப்படின்னாக்கா, பிரசிடண்ட் தான் நியமனம் செய்வார். பிரசிடண்ட்டுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, கொலீஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு குழு, சீஃப் ஜஸ்டிஸு ஒரு 3 பேர்னு நினைக்கிறேன். கொலிஜியம், கொலிஜியத்தில் எத்தனை மெம்பர்னு பாருங்கள், ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் கொலிஜியம் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுன்னு. கொலிஜியம்னா குழு, சீஃப் ஜஸ்டிஸு ப்ளஸ்ஸு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, அதான் கொலிஜியம். இவங்க தான் இந்தியாவில் யார் தகுதியான வக்கீல்னு பார்த்து, அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதி ஆகிறதுக்கு தகுதி உள்ளவங்கன்னு பார்த்து லிஸ்ட் எடுத்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. சரியா? அந்த லிஸ்டில் இருந்து பிரசிடெண்ட், பிரசிடெண்ட்னா யார்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். பிரசிடெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணார்னு சொல்லுவாங்க, ஆனால் பிரசிடெண்ட் உள்ளே யார் இருக்கா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அவங்க தான் டிக் பண்ணுவாங்க, அவங்கவுங்கள போடுவாங்க, அவங்கள உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்வார்கள். சரியா? ரைட். அதான் கொலீஜியம். இதை மாற்ற தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இது மாதிரி சுப்ரீம் கோர்ட் நிறையா லிஸ்ட் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அவனுக்கு பிடிச்சவனாக இருந்தாக்கா நீதிபதியாக போட்டுக்கிறாங்க, ஃபியூச்சரில் அவங்களால தான் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு பிடிக்காதவங்க அப்படின்னாக்க என்ன பண்ணுறதில்ல, அவனை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதில்ல. 10 பேர் லிஸ்ட் அனுப்புனா 2 பேர் அவனுக்கு பிடிச்சவனை போட்டுக்கிறது, 8 பேர் ரிஜெக்ட் பண்ணிடுறது. யார்? பிரசிடென்ட். பிரசிடென்ட் சொல்லுவாங்க, ஆனால் யார்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சக்தி புரியுதா? 4 ஒன் ப்ளஸ் 4 ஒன் ப்ளஸ் 4? ரைட். ஓகே, 5 பேர் அப்படின்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸு ப்ளஸ்ஸு 4 பேர். சரியா? அவங்களாம். அடுத்தது என்னது? டெனியூர் ஆஃப் ஆஃபீஸ், பதவி காலம் 5 வருஷம்லாம் சொல்லலை, 65 வயது பூர்த்தி அடைகிற வரைக்கும் இருக்கலாம், அவ்வளோதான். 65 வயசு பூர்த்தி அடைகிற வரைக்கும். அது வரைக்கும் இருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இவங்க வந்துட்டு ஒரு 60 வயசுக்கு மேலே தான் போவாங்க, அங்கே ஹைகோர்ட்டில் அங்கெல்லாம் பணியாற்றி தான் போவாங்க. ஸோ 60 வயசுக்கு மேலே தான் போடுவாங்க. அப்போ 55 வயசில் ஒரு வேலை அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆனாருன்னு வச்சுக்கோங்க, எத்தனை வயசு வரைக்கும் இருப்பார்? எத்தனை வருஷம் இருப்பார்? 10 வருஷம் வேலை செய்வார். 64 வயசில் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் எத்தனை வருஷம் இருப்பார்? 1 வருஷம் இருப்பார். ஆமாம், ஜட்ஜஸ்ன்னு மொட்டையாக சொல்லக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஹைகோர்ட்னா 63. சரியா? ரைட். அடுத்தது இவங்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்கிறோம்.
சீஃப் ஜஸ்டிஸுக்கு கட்டாயம் பிரசிடென்ட் தான் பண்ணி வைப்பார். அவரில் ஹெட் இல்லை, அதனால் மற்ற ஜட்ஜஸ்க்கு பிரசிடென்ட் ஆர் ஏ பர்சன் அப்பாயிண்டட் பை ஹிம், குடியரசுத் தலைவர் அல்லது அவரால் நியமனம் செய்யப்படும் ஒரு நபர் மற்ற ஜட்ஜஸ்க்கு. குடியரசுத் தலைவர் ஃப்ரீயாக இருந்தார்னா அவரே போய் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிடலாம். அவர் இல்லை அப்படின்னாக்கா சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கார்ல, சுப்ரீம் கோர்ட்டில் அவர் தான் இருக்கா, இவரோட ஆள் தானே, அவர் அவர் தானே நியமனம் செஞ்சார். குடியரசுத் தலைவர் சார்பில் அவரே அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுப்பார். யாருக்கு? மற்ற நீதிபதி புஷ்னி ஜட்ஜஸ் இருக்காங்களே அவங்களுக்கு. பிரகதி எப்போ வந்தீங்க? முன்னாடி வந்துட்டீங்களா? சரி, அந்த மாதிரி இவங்களுடைய வேலை என்ன, நீதித்துறையில் இவங்க தான் உயரிய இடத்துல இருக்காங்க. அதேமாதிரி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பாதுகாவலர், இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு பங்கம் விளை வராமல் அதை பார்த்துக்கணும், மாற்றி திடீர்னு மாற்றி அமைக்காத மாதிரி பார்த்துக்கணும், அவர் தான் பாதுகாவலர். அதெல்லாம் அடுத்தது இந்த நீதிபதிகள் பதவி எப்படி சார் காலியாகும், அவங்களே ராஜினாமா பண்ணிடலாம், 65 வயசு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா கிளம்பிடணும், சரியா? இம்பீச்மெண்ட், இதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவருக்கு பார்த்துருப்போம், இம்பீச்மெண்ட் அதே ப்ரொசீஜரு படி இவங்களுடைய பதவியிலிருந்து தூக்கலாம். காரணம் மட்டும் வேறு, அவருக்கு அரசியலமைப்பு சட்டத்தை மீறி விட்டார், இவருக்கு அப்படி கிடையாது. இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி, திறமையற்றவர், நல்ல நீதிபதியாக செயல்படுவார்னு பார்த்தா தப்பு தப்பாக தீர்ப்பு கொடுக்குறார். ஸோ அந்த மாதிரி ஆள், ஊழல் ஏதாவது பண்ணிட்டார், இல்லீகல் ஆக்டிவிட்டி, இந்த காரணங்களுக்காக அவரை பதவியிலேருந்து நீக்கலாம். அதை இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் கொண்டு வருவாங்க. எங்கே தான் கொண்டு வருவாங்க? பார்லிமெண்ட்டில். சேம் அதே ப்ரொசீஜர், ஏதோ ஒரு அவையில் இம்பீச்மெண்ட், இவர் தூக்கலாங்க, இவர் சரியில்லைங்கன்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வரணும். அந்த தீர்மானம் ஒரு அவையில் நிறைவேறின உடனே, ரெசல்யூஷன் பாஸ் ஆன உடனே, பெரும்பான்மையான உறுப்பினர் ஓகே சொன்ன உடனே அடுத்த அவைக்கு போவாங்க. அந்த அவையில் ஒரு குழு போடுவாங்க, பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமிட்டி விசாரணை பண்ணி உண்மையிலே இவர் தப்பு பண்ணியிருக்காரான்னு பார்க்கும். பார்த்துட்டு ஓகேங்க ஆமாங்க பண்ணியிருக்கான்னு கொடுத்துட்டு அப்புறம் இவரை கூப்பிட்டு கேட்பாங்க, அவர் பங்கு நீங்கள் ஏதாவது பதில் சொல்கிறீங்களா, கேள்வி கேட்பாங்க பார்லிமெண்ட்டில் கூப்பிட்டு. அதெல்லாம் வச்சுட்டு கடைசியில் ஒரு தீர்மானம் போடுவாங்க, தூக்கிடலாம் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வராங்க. பெரும்பான்மையான உறுப்பினர் ஓகே சொல்லிட்டாங்கன்னா அவரை பதவியிலேருந்து தூக்கிடுவாங்க. இதே ப்ரொசீஜர் தான் சிஏஜிக்கும் ஹைகோர்ட்டினுடைய நீதிபதிகளுக்கும். அதே மாதிரி காரணம் அதே தான், சிஏஜி ஹைகோர்ட்டோட நீதிபதிகள், அப்புறம் இந்தியன் எலெக்ஷன் கமிஷனில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இவங்களுக்கெல்லாம் மற்ற ரெண்டு பேருக்கு கிடையாது. இந்தியன் எலெக்ஷன் கமிஷனில் மூணு பேர் இருப்பாங்க, ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர், அவங்களுக்கு வேறு ப்ரொசீஜர். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இம்பீச்மெண்ட், அப்போ இம்பீச்மெண்ட் மெத்தடில் நாலு பேர் தான் தூக்க முடியும். இதோட ரெண்டாவது தடவை சொல்லிட்டேன், பிரசிடெண்ட்டு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சிஏஜி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், மொத்தம் அஞ்சு பேர். பிரசிடெண்டோட சேர்த்தணும்னு அஞ்சு பேர். பிரசிடெண்ட்டுக்கு மட்டும் காரணம் வேறு, மற்ற நாலு பேர்த்துக்கு ஒரே காரணம், இம்பார்ட்டண்ட்டாக டேலண்ட் இல்லாதவர், திறமையற்றவர். அடுத்தது ஊழல் பண்ணிட்டார், அதெல்லாம் எப்படி அவங்கள பதவியிலன்னு தூக்கலாம். இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பற்றி கூறக்கூடியது எந்த ஆர்டிக்கல்? 124, ஆர்டிக்கல் 124, 147 வரைக்கும் சும்மா பார்த்து வச்சுட்டு வாங்க. ஸ்கூல் புக்கில் என்ன ஆர்டிக்கல் கொடுத்துருக்கானோ அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் நான் கொடுக்குறதில். அடுத்தது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா.